ஸோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ரீல் வந்துட்டு உங்களோட ஃபோனில் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். நான் சொல்லி தர போகிற இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரீல் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் உள்ள ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கேப்கட் மோடி ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ கேப்கட் ஏபிகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் டூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விபிஎன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனெக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்துட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிருந்த அந்த ஒரு கேப்கட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்கட் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ டெம்ப்ளேட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு ஸோ டிக்டாக் வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு கீழே யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்கட் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ உங்களோட ஒரு 30 இமேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கீழே ஒரு செலக்ட் 29 கிளிப்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து 29 கிளிப்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 29 ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு லோடிங் ஆகும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி தந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே 1-2 அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மெயின் டெக்ஸ்ட் இல்லைனா அடிஷனல் டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீட்டாக வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைப் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கீழே 1 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எடிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துடும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. மேலே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோட சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கூட சாங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.